வெல்கம் டு மை ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது துவரம்பருப்பு இட்லி வச்சு செய்கிற உப்மா. நார்மல் இட்லி உப்மா எல்லாருக்கும் தெரியுங்க. இந்த துவரம்பருப்பு இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதனுடைய மேக்கிங் கூட நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன். இந்த ரெசிபியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் இட்லி புழுங்கல் அரிசி, ஒரு டம்ளர் துவரம்பருப்பு, நாலு நாலு வெந்தயம். பருப்பை தனியாக ஊற வச்சுக்கோங்க, அரிசியை தனியாக ஊற வச்சுக்கோங்க. நல்லா 3 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் கண்டிப்பாக கிரைண்டரில் தாங்க போடணும். இட்லி கரைக்கிற மாதிரி துவரம்பருப்பை நுரைச்சி அரைச்சிக்கணும். இட்லி அரிசியை இட்லி கரைக்கிற மாதிரி சன்ன குருணையாக ரவையை அரைச்சிக்கணும். கொஞ்சம் இது தளர கரைச்சி வைக்கணுங்க. தோசை மாவு மாதிரி கரைச்சி வச்சு உப்பு போட்டு புளிக்க வச்சு மறுநாள் இட்லிகளாக பார்த்து எடுக்கணும். ரவுண்ட் ரவுண்டாக இட்லி வச்சாலும் சரி, இது தட்டி இட்லி வச்சு கட் பண்ண பீசஸ். இது இதை வந்து நம்ம உதுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக உதுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, மோர் மிளகாய், மோர் மிளகாய் வறுத்துக்கணும். வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம், எவ்வளோ வேணாலும் வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட போட டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னு மோர் மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மோர் மிளகாய் வறுத்துக்கோங்க. வீட்டில் வறுத்த மோர் மிளகாய் இருந்தால் கூட அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை பொடிச்சு வச்சுக்கணும். இப்போ இதை இதுக்கப்புறம் நான் எப்படி காட்டுறது செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். வானல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சிருக்குங்க. அப்புறம் இந்த வெங்காயம் 2 கருவேப்பிலைகள் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கேங்க. சீக்கிரமாக வதங்கிட்டு கொஞ்சம் ஆயில் அதிகமாக போட்டால் தாங்க இது தொண்டை பிடிக்காமல் இருக்கும். அந்த உப்புமா உங்களுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் ப்ரெஷர் பேன் நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பெரிய வானல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரெஷர் பேனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் உப்புமா செய்கிறதுக்கு இதை வந்து இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டணும். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இட்லியை நம்ம உதுத்து எடுத்தாந்து இதில் போட்டு கலந்து காரத்துக்கு அந்த பொடி பண்ண மோர் மிளகாய் போட்டு கலந்து ஆஃப் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க சூடாக இந்த டிஃபன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து இந்த உதுத்து வச்ச இட்லியை நம்ம போட்டு கலக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும். அப்படியே எடுத்து கூட போடலாம், போட்டு கலக்கணும். இது போல் நல்லா அந்த வெங்காயத்தில் அந்த இட்லியை உதுத்ததை போட்டு கலந்துட்டு இந்த பொடி பண்ண மோர் மிளகாய் போட்டு கலந்து சூடாக சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போது சூப்பரான துவரம்பருப்பு இட்லி உப்புமா ரெடிங்க. ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.